ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து டீச்சராக தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே நுழைஞ்சிருக்க தர்ஷா குப்தாவை பற்றிய வீடியோ தான் இது. 1994 ஜூன் 7 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்தவங்க தான் தர்ஷா குப்தா. இவங்களுடைய சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்து அம்மாவின் அரவணைப்பில் தான் வளர்ந்துருக்காங்க. பள்ளி படிப்பை முடித்த பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தாங்க. அதற்கு பிறகு கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்தாங்க. ஆரம்ப காலத்தில் லைஃப்பில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும், தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு அதற்கான வழிகளை தேடிட்டே இருந்த தர்ஷா குப்தாவுக்கு மாடலிங் வாய்ப்பு தேடி வந்திருக்கு. மாடலிங் பண்ண ஆரம்பித்த பிறகு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கவர்ச்சியான ஃபோட்டோஷூட் எல்லாத்தையும் போட்டு ஆடியன்ஸ் கவனத்தை ஈர்த்தாங்க. இப்படி மாடலிங் ஃபோட்டோஷூட்னு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்த தர்ஷாவுக்கு சின்ன திரைக்கான வாய்ப்பு வந்திருக்கு. 2017 ஜி தமிழ் சேனல்ல முள்ளும் மலரும் சீரியல்ல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சு தன்னுடைய ஆக்டிங் கெரியர ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தர்ஷா. அதற்கு பிறகு 2018 விஜய் டிவில அவளும் நானும் சீரியல்ல ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சாங்க. இதை தொடர்ந்து 2019 சன் டிவில மின்னலே சீரியல்ல ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சாங்க. மீண்டும் 2020 விஜய் டிவில செந்தூர போவே சீரியல்ல வில்லியா நடிச்சாங்க. இப்படி தொடர்ந்து சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த தர்ஷா குப்தா அடுத்தபடியா குக் வித் கோமாளி சீசன் 2 கண்டஸ்டண்டா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. குக் வித் கோமாளி ஷோக்கு பிறகு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்றாங்க. இப்படி தொடர்ந்து சின்ன திரையில நடிச்சிட்டு இருந்த தர்ஷா குப்தா அடுத்தபடியா படங்களிலும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. 2021 இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்துல உருவான ருத்ர தாண்டவம் படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க. இவங்க நடிச்ச முதல் படத்திலேயே இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் பெற்றாங்க. இதை தொடர்ந்து 2022 இயக்குனர் ஆர் யுவன் இயக்கத்துல உருவான ஓ மை காஷ் படத்துல சன்னி லியோன், சதீஷ், யோகி பாபு, ரமேஷ் சிலக் இவங்க எல்லாருக்கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அடுத்து யோகி பாபு கூட சேர்ந்து மெடிக்கல் மிராக்கல் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. 2025 இந்த படமும் ரிலீஸ் ஆக காத்திருக்கு. தர்ஷா குப்தா அவங்க கையில அடுத்தபடியா இப்போ பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டண்டா கலந்துருக்காங்க. இவங்கள பத்தி ப்ரொஃபஷனலா தெரிஞ்சிருந்தாலும் பர்சனலா தர்ஷா யாருன்னு மக்களுக்கு தெரிய வைக்கணும்னு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள வந்திருக்கிறதா தர்ஷா சொல்லியிருக்காங்க. 100 வரைக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து விளையாடி மத்த கண்டஸ்டன்ட்டுக்கு டஃப் கொடுப்பாங்களான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.